சென்னையில் ஒரு காவல் மண்டலத்திலிருந்து மற்றொரு மண்டலம் செல்ல இ-பதிவு கட்டாயம் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி பொதுமக்கள் வெளியே செல்வதை கட்டுப்படுத்த போலீஸ் நடவடிக்கை போக்குவரத்து வாகன வரி செலுத்த கால அவகாசம் நீட்டிப்பு ஜூன் 30க்கு ஒத்திவைத்ததால் 15 லட்சம் வாகன உரிமையாளர்கள் பயனடைவார்கள் எழுத்தாளர் கீரா என்கிற கி ராஜநாராயணன் புதுச்சேரியில் காலமானார் சாகித்ய அகாடமி தமிழக அரசின் விருது என பல விருதுகளை குவித்தவர் கள்ளச்சந்தையில் ரெம்டெசிவிர் விற்ற சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை ஊழியர் கைது ரெம்டெசிவிர் மருந்து பெற இணையதள முகவரியை அறிவித்தது தமிழக அரசு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் ரூபாய் 3 கோடியே 10 லட்சம் அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பனிடம் முதலமைச்சர் நிவாரண நிதி வழங்கப்பட்டது நிலக்கரி கொண்டு செல்லும் கன்வேயர் பெல்ட்டில் தீ விபத்து மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி பாதிக்கும் உபாயம் ஆந்திராவில் கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு வங்கியில் 10 லட்சம் ரூபாய் முதலீடு வட்டி தொகையை படிப்புக்கு செலவிட முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி உத்தரவு ஒடிசா மாநிலத்தில் கொரோனாவில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு இலவச கல்வி கணவரை இழந்த பெண்களுக்கு மாதம் பென்ஷன் தொகை அறிவிப்பு திருப்பதி கோயில் ஊழியர் காலமானதால் குடியிருந்த வீட்டை கையகப்படுத்த தேவஸ்தானம் நடவடிக்கை வீட்டில் இருந்த மூட்டையில் 10 லட்சம் மதிப்பில் ரூபாய் நோட்டு கண்டுபிடிப்பு மேற்கு வங்கத்தில் நாரதா டேப் ஊழல் வழக்கில் 2 அமைச்சர்கள் உள்ளிட்ட 4 பேர் கைது சிபிஐ நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்தது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.